अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू माय सिंपल किचन। इनकी नम्मलोड किचन ले ब्रेड कैरमल पुडिंग एप्पडी रेडी पण्रदुन दान पाक्क पोरोम। इदु पण्रदु रोम्बवुम ईसी, वीडियो फुल्ला स्किप पण्णाम पारुंग। वीडियो कुल्लाडी पोगुरदुक्कु मुन्नाडी फर्स्ट टाइम एन्नोड चैनल पाक्रींगना प्लीज मरक्काम सब्सक्राइब पण्णि वेच्चुकोंग। इप्पो वांग नम्म वीडियो कुल्लाडी पोगलाम। पुडिंग पण्रदुक्कु तेवैयाना पोरुला फर्स्ट पात्तुक्कलाम। ना इनकी अंजु ब्रेड अदोड ओरंगल्लाम कट पण्णि एडुत्तु वेच्चिरुक्केन। अप्पुरम अर कप सुगर एडुत्तु वेच्चिरुक्केन, फ्लेवर वनिला एसेंस और कप पाल एडुत्तु वेच्चिरुक्केन। इदु 250 ml कप्पु। अप्पुरम और कल कप सुगर कैरमल पण्णदुक्काग तनिया एडुत्तु वेच्चिरुक्केन, और मुट्टै एडुत्तु वेच्चिरुक्केन। इप्पो नम्म पुडिंग पण्रदुक्कु स्टार्ट पण्णलाम। फर्स्ट नम्म एडुत्तु वेच्चिरुक्क ब्रेड चिन्ना चिन्ना पीसेसा कट पण्णि वेच्चिक्कलाम। பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் பொடிச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம சுகர் கேரமல் பண்ணி வெச்சிக்கலாம். ஒரு panல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கப் சுகரை சேர்த்துக்கலாம். லோ फ्लेம்ல வெச்சி இந்த சுகர் கோல்டன் ब्राउन कलर வரது வரைக்கும் இத நம்ம கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். फ्लेம் லோ फ्लेம்லயே வெச்சு பண்ணிக்கோங்க. फ्लेம் கூட்டி வெச்சா சுகர் கரிஞ்சிடும். சுகர் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில நம்ம கை விடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு கரெக்ட்டான கோல்டன் ब्राउन कलर வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இதுக்கு மேல நம்ம கேரமல் பண்ணோம்னா சுகர் கரிஞ்சிடும். அப்புறமா புட்டிங் சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துரும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த பாத்திரத்துல புட்டிங் செட் பண்ணோமோ அந்த பாத்திரத்துல அந்த கேரமலை ஊத்திக்கணும். ஊத்தினதுக்கு அப்புறமா இத எல்லா பக்கமும் कैरमल पैन ना सेट आगे नम्बर तनिया वचिकल इंबर पुडिंग देवान पुरला रेडी पड़ी एल नम पड़ वचर ब्रेड कूड़े और मुटय उड़कल विटदमा और स्पून वनिला एसेंस फ्लेवर सेक वनिला एसेंस சேர்த்ததக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க ஒரு கப் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த அரை கப் சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததக்கப்புறமா இத ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நான் 2-3 நிமிஷம் நல்லா இத அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரமல் ஊத்தி வச்சிருக்க pan கூட இந்த புட்டிங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததக்கு அப்புறமா இது லைட்டா தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இத ஒரு பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறோம். நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சி அதை லைட்டா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த புட்டிங்கை இந்த பாத்திரத்துல வெச்சிக்கலாம். பாத்திரத்தை வெச்சதுக்கு அப்புறமா இத ஒரு மூடி வெச்சி மூடி போட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தை மூடி வெச்சி ஒரு 30 நிமிஷம் இத மீடியம் फ्लेம்ல வெச்சி நம்ம வேக வெச்சி எடுத்துக்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்ட்டா 30 நிமிஷம் ஆயாச்சு. புட்டிங் ரெடி ஆயாச்சான்னு நம்ம ஓபன் பண்ணி பாப்போம். ஒரு கத்தி வச்சு லைட்டா குத்தி பார்த்துக்கலாம். கத்தியில ஒட்டவே இல்ல, புட்டிங் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துல இருந்து இத எடுத்து கீழ மாத்தி வெச்சிக்கலாம்.
லைட் சூடோட இருக்கும் போதே இந்த புட்டிங்க ப்ளேட்ல மாத்தி எடுத்துக்கணும் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா மாத்தினா நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்தி வச்சிருக்க கேரமல் இந்த pan-ல இருந்து கலந்து வராது அதுக்காக தான் நம்ம சூடா இருக்கும் போதே இத மாத்தி எடுத்துக்கணும் இதோட ஓரங்களை நம்ம லைட்டா கத்தி எடுத்து இலக்கி விட்டுட்டு நம்ம இத ப்ளேட்ல மாத்திக்கலாம் இப்பனா புட்டிங்க ப்ளேட்ல மாத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இந்த புட்டிங் ரொம்பவும் சாஃப்ட்டா வந்துச்சு இது பார்க்கறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது நீங்களும் கண்டிப்பா இந்த புட்டிங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இத ரெடி பண்றது ரொம்பவும் ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வெச்சுக்கோங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் फ्रेंड्स இன்ஷா அல்லாஹ் திரும்ப இன்னொரு வீடியோல பார்க்கறேன் அது வரைக்கும் பை அஸ்ஸலாமு அலைக்கும்